வணக்கம் மக்களே, எல்லாருக்கும் வணக்கம். சோ பிக் பாஸ் தமிழ் சீசன் 5 ரிவ்யூ அந்த டைம்ல அந்த ஷோ பார்த்தவர்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அந்த ஷோ ஆரம்பிப்பதற்கு ஒரு 1 வீக்கு முதல் பிரியங்கா அவர்கள் வந்து பிக் பாஸ்குள்ள போறாங்க அப்படின்னு பல பேர், ஈவன் ரிவ்யூ பண்ற பல பேர் எல்லாம் ஸோ பிரியங்கா இதுக்கு என்னத்துக்கு பிரியங்கா அப்படின்ற மாதிரி அந்த பயம், சரிங்களா? அண்ட் அதர்ஸுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்ற இன்னொரு நோக்கத்துக்காகவே ஒரு சிங்கத்தை கண்டு குள்ள நடிகள் எப்படி பயப்படுமோ அப்படி வந்து கதறிக்கொண்டிருந்தாங்க. அதே மாதிரி தான் இப்போ இந்த குக்கு வித்து கோமாளி சீசன் 5ல பிரியங்கா அவர்கள் வர்றாங்க இன்னொன்னே பல பேர் கதற தொடங்கியிருக்காங்க. அது இப்போ நம்ம எல்லா சோசியல் மீடியாலையும் பார்க்க முடியுது, சரிங்களா? சரி மக்களை, இப்படி இருக்கக்குள்ள நேத்து வந்து ஒரு கான்வர்சேஷன் வாட்ஸ்அப் குரூப்ல, இவன் நானும் இருக்கிற ஒரு குரூப்ல போயிச்சுது. பிரியங்கா அவர்களுக்கே அந்த அது இல்ல, அந்த ஒரு ஃபேன் பேஸோட அந்த பிக் பாஸ்ல ஃபர்ஸ்ட் அந்த ஒரு சப்போர்ட் வரல, எப்படி அர்ச்சனா அவர்களுக்கு வந்துச்சு அப்படின்னு. சோ நம்ம பிக் பாஸ் பத்தி பேசுறோம். பிக் பாஸ்ன்றது 100 நாள்ல முடியிற ஆட்டம் இல்ல, பிக் பாஸுக்கு எந்த இல்ல. அது ஒவ்வொரு சீசனுமே, அது ஒரு சீசன் முடிஞ்சதுக்கு அப்புறம் அடுத்த சீசன் வரைக்கும் அந்த டாக் இருந்துகிட்டு இருக்கும், அது கண்டினியூ ஆயிக்கொண்டே இருக்கும், சரிங்களா? சோ அப்ப நம்ம வந்து உங்க கூட ஷேர் பண்றோம், அர்ச்சனா வர்சஸ் பிரியங்கா என்னாச்சு அப்படி என்பதை வந்து பாக்கலாம், சரிங்களா? அண்ட் அடுத்தது மணி மாஸ்டர் அவர்கள் கவினண்ணா அவர்களுடைய படத்துல ஒரு நடனம் இருக்கு அப்படின்ற மாதிரி சில தகவல் வருது. அது நான் விசாரிச்ச வரையில எனக்கு தெரிஞ்சதை உங்க கூட ஷேர் பண்றேன், சரிங்களா? அடுத்தது பிரதீப் ஆண்டனி பிக் பாஸ் 7 தமிழோட ரியல் வின்னர். சோ 35 நாளே அந்த டைட்டில் அவர் தான் வின் பண்ணிட்டார் அப்படி என்பத பல பேர் வந்து பல மீடியாவில் இருக்கிறவர்களே அந்த 35வது நாளே வந்து சொல்லிட்டாங்க. அண்ட் அந்த ஒரு 42வது நாள் கமல்ஹாசன் திரும்ப வந்து நவம்பர் 11. சோ தீர்ப்பு தான், அதுல மாற்றம் இல்லை அப்படின்ற மாதிரி கமல்ஹாசன் சொல்லிக்குள்ளேயே பல பேர் பல பெரிய மீடியாவில் இருப்பவர்களே இந்த சீசன் 7 வின்னர் பிரதீப் தான் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம அர்ச்சனா மேம் அவர்கள் அவங்க டைட்டில் வின் பண்ணதுக்கு அப்புறம் அந்த நைட்டே பல பேர் வந்து கங்க்ராச்சுலேஷன்ஸ் பிரதீப் ஆண்டனி பிக் பாஸ் 7 தமிழ் வின்னர் போட்டிருந்தார்கள். அதை வந்து உறுதிப்படுத்துற விதமாக பிரதீப் ஆண்டனி அப்படின்ற ஒருத்தருடைய பேர் மலையாள பிக் பாஸ்ல ஒழித்திருக்கு. அந்த ஒரு ஒரு பாகுபலி மொமெண்ட் அப்படின்னே சொல்லலாம். இப்ப யாரு ராணா அவர்கள் பாகுபலியில அவர் அரசராக இருக்கைக்குள்ள அந்த மக்கள் வந்து அவருக்கு மரியாதை கொடுக்காம பிரபாஸுக்கு மரியாதை கொடுப்பார்கள். எக்ஸாக்ட்லி அதே மொமெண்ட் அங்க அர்ச்சனா அவர்கள் வின் பண்ணி இருந்தாலும் பிரதீப்போட பேர் தான் அங்க ஜொலிச்சது. சோ அப்ப அது என்ன அப்படி என்பதை நம்ம வந்து கண்டிப்பா பார்க்கலாம். அடுத்தது கமல்ஹாசன் இந்த வாட்டி இல்ல அப்படின்ற மாதிரி சொல்றார்கள், அது என்ன அப்படி என்பதையும் பார்க்கலாம், சரிங்களா? சோ ஃபுல்லா பாருங்க, லைக் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை தவறாம சொல்லுங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து பிரியங்கா அவர்கள், பிரியங்கா வர்சஸ் அர்ச்சனா. சோ அதுல வந்து என்ன அப்படின்னா, பிரியங்கா அவர்கள் பிக் பாஸ் சீசன் 5 போய்க்குள்ளே அவங்களுக்கு 2.8 மில்லியன் ஃபாலோவர்ஸ் கிட்ட இருந்துச்சு. எல்லா சோசியல் மீடியாலையும் அவங்களுக்கு மில்லியன் ஃபாலோவர்ஸ் வந்து இருக்கு. ரொம்ப ஃபேமஸான ஒரு விஜே ஆங்கர் தெரிந்த முகம் பிரியங்கா அவர்கள், அவங்களுக்கு இந்தியாவில் மொழி தாண்டி ரசிகர்கள் இருக்கு, சரிங்களா? அண்ட் அதே நேரத்தில் அந்த டிவிக்குள்ளேயும் அவங்க ஃபேவரேட். ஸோ அப்படிப்பட்ட பிரியங்கா அவர்கள் உள்ளுக்குள்ள போவதுக்குள்ளேயே 50% பேர் அவங்களுக்கு அவங்களை எதிர்த்தாங்க, 50% பேர் வந்து சப்போர்ட் பண்ணாங்க ரிவ்யூல. சரி, ஓட்டிங்கில் கூட பார்த்தீங்கன்னா அர்ச்சனா அவர்களுக்கு வந்த ஓட் கூட ஓட்டில் ஒரு 50% தான் அவங்களுக்கு வந்திருக்கு, ஒரு 300,000 ஃபர்ஸ்ட் அந்த அந்த ஃபினாலே வர முதல் 300,000, 2.5 லட்சம். ஈவன் ராஜுக்கு 300,000, 2.5 லட்சம் வரைக்கும் பிரியங்கா அவர்களுக்கு 180, 170 என்னடா அத்தனை ஸ்கிரீன்ஷாட்டும் வச்சிருக்கேன், சரியா? நான் வந்து ப்ரூவோட தான் பேசுறேன், அதே ஓட் போடுற இடம், அதே அந்த ஓட்டிங் ஸ்டைலு. ஸோ அதே விஜய் டிவி போட்டியாளர். ஆனால் இவங்களுக்கு அதிகமான ஃபாலோவர்ஸ் இருக்கு, ரொம்ப ஃபேமஸ். ஸோ அப்படி இருக்கக்குள்ள அவங்களுக்கு வந்து அந்த 2 லட்சம் ஓட்டே வந்து பிரியங்கா அவர்களுக்கு அவங்க நாமினேஷன்ல வரைக்குள்ள கிட்டத்தட்ட அவங்க 4வது தடவை நாமினேஷன்ல வரைக்குள்ள தான் அவங்களுக்கு 2.5 லட்சத்தை வந்து தாண்டிச்சு. ஒருக்கா கூட அவங்க வந்து பிஃபோர் த ஃபினாலே வந்து 5 லட்சம் ஓட்டை வந்து தாண்டே இல்லை, சரிங்களா? ஆனால் இங்கே வந்து பிரியங்கா அவர்களோட கம்பேர் பண்ணிக்குள்ள அர்ச்சனா அவர்கள் வந்து பிரியங்கா அவர்களுக்கு 3.3 மில்லியன் ஃபாலோவர்ஸ் இருக்கு இப்போ அப்படின்னா அர்ச்சனா அவர்களுக்கு பிக் பாஸ்க்குள்ள போவதுக்குள்ள 1.2 மில்லியன் என்னவோ தான், சரிங்களா, ஃபாலோவர்ஸ். அண்ட் பிரியங்கா அவர்களை போல ஃபேன் பேஸ் வந்து இவங்களுக்கு இல்லை. பிரியங்கா அவர்கள் அவங்க ஒரு
என்ன சொல்லலாம், எல்லா லாங்குவேஜ்லயும் பிரியங்கானா ஃபேமஸ் அப்படின்ற மாதிரி இவங்க அந்த அளவுக்கு இல்லை. இவங்களே சொல்லியிருக்காங்க தனக்கு ஒரு நெகட்டிவிட்டி இருந்துச்சு, நான் போக்க பிக் பாஸ்க்குள்ள வந்தேன் அப்படின்னு. சரிங்களா? ஸோ அப்படி இருக்கக்குள்ள இவங்க வந்து அஞ்சாவது வீக் நாமினேஷன்ல வர்றாங்க. அர்ச்சனா அவர்கள் அஞ்சாவது வீக் நாமினேஷன்ல வர்றாங்க. 29வது நாள் அந்த 29லேருந்து 29, 30, 31, 32, 33 அந்த 5 நாட்கள்ல 540,000 ஓட் வருது. இவ்வளத்துக்கும் அந்த ஷோட கதாநாயகனா இருந்த பிரதீப்பும் உள்ள இருக்காரு. பிரதீப் அவர்களுக்கு இது வரைக்கும் கயஸ்ட் 440,000 தான். அப்ப அர்ச்சனா அவர்கள் அந்த வீக் ஃபுல்லா என்ன பண்ணிருப்பாங்கன்னா அழுதுருப்பாங்க, பாத்ரூமுக்குள்ள போய் ஒளிஞ்சிருப்பாங்க, கான்ஃபெஷன் ரூமுக்கு ஒரு நாளைக்கு 4-5 தடவைக்கு மேல போயிருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து பிக் பாஸோட கதைக்கணும் பேசணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அப்ப இதுக்கு மக்கள் எப்படி ஓட் போட்டாங்க, எப்படி ஓட் போட்டாங்க? இவ்வளவு நாள் பிரதீப்புக்கு நடக்காத அநியாயம் அவங்களுக்கு நடந்துச்சு. பிரதீப் அவர்களுடைய முதுக கிழிச்சாங்க, கண்ணாடியை கிழிச்சாரு, நிக்ஷனே தூக்கி போட்டாரு அப்படியே பெடிஸ்டா பம். நம்ம விஜய் வர்மா எல்லாருமே கோர்னர் பண்றாங்க. சோ அப்படி இருந்த பிரதீபுக்கே 440,000 ஓட்டு தான். அப்ப இப்ப அர்ச்சனா அவர்களுக்கு எப்படிடா, அப்ப ஒரு ஃபர்ஸ்ட் அவங்க நாமினேஷன்ல வர்றாங்க, ஃபர்ஸ்ட் டைம் பிக் பாஸ்க்குள்ள இருக்கிற முதலாவது வீக்கு அப்படி இருக்கக்குள்ள அந்த 540,000 ஓட்டு எப்படி? இவன் ரொம்ப தமிழ் பிக் பாஸ்க்குள்ள போனதுலயே ரொம்ப ஃபேமஸான ஒரு செலிபிரிட்டின்னா பிரியங்கா அவர்கள். விஜய் டிவிலையும் அவங்க ஃபேமஸ் தான். அவங்களுக்கு இருக்கிற செல்வாக்கு அர்ச்சனா விட அவங்களுக்கான செல்வாக்கு பல மடங்கு அதிகம் விஜய் டிவில கூட. சோ அப்படி இருக்கக்குள்ள டிவியோட சப்போர்ட்டும் சரி, பிக் பாஸ் டீமோட சப்போர்ட்டும் சரி, மக்களோட ஃபேவரட்டும் சரி, அப்படி இருந்த பிரியங்கா அவர்களுக்கே அந்த சீசன்ல இந்த அளவுக்கு ஓட் வர இல்லை. இங்க பிக் பாஸ் சீசன் 7ல மக்களால் கொண்டாடப்பட்ட ஒருத்தருக்கு அநியாயம் நடந்ததுன்னா பிரதீப் அவர்கள் அங்க ஹீரோவா இருந்தது. அவரு அவரை விட ஒரு ஃபர்ஸ்ட் டைம் நாமினேஷன்ல 2வது நாள் நாமினேஷனுக்கு போன அர்ச்சனா அவர்களுக்கு 540,000 ஓட்டு எப்படிதான் வந்தேன்னு இப்ப பல மக்கள் க்வெஸ்சனை கேட்கிறாங்க. காரணம் என்ன அப்படின்னா அப்ப இருந்த ரெஸ்பான்ஸ் இப்ப அர்ச்சனா அவர்களுக்கு இல்லை. சோ இப்ப பட வாய்ப்புகளும் சரி, மக்களிட பிரபலமாக இருப்பதும் சரி, மணி அவர்கள் அப்போ என்ன நடந்துச்சு பிக் பாஸ்ல அப்படின்றது பல மக்களோட கருத்து. இந்த கேள்வி இந்த பதில நான் உங்ககிட்டயே விட்டுறேன். சரிங்களா? சில வேலைகள் உண்மைகளை பேசினா கசக்கும். நான் மனுஷனா இருக்கேன், பிக் பாஸ் ரிவ்யூ மட்டும் நான் பண்றேன். அப்ப இந்த பிக் பாஸ் பாக்குற மக்கள் என்னத்தை பேசுறாங்களோ அதை ஷேர் பண்றது என்னோட வழக்கம். அதை உங்ககிட்ட ஷேர் பண்றேன், நீங்க பதில் இருந்தா சொல்லுங்க மக்களே. ஐயோ கடவுளே. ஓகே சரி. சோ அப்படி இருக்கக்குள்ள பிரியங்கா அவர்கள் சீசன் 5 அதுக்கு போவதுக்குள்ளேயே ஒரு நெகட்டிவிட்டி அவங்களுக்கு இருந்துச்சு. பட் அவங்க வேற லெவல் அந்த நெகட்டிவிட்டிய அவங்க டெவலப்பின் மூலம் சக்சஸ்ஃபுல்லா வின் பண்ணாங்க அந்த நெகட்டிவிட்டிய. சோ சி இஸ் வெரி டேலண்டட் அண்ட் வண்டர்ஃபுல் ஹியூமன் பீயிங். சோ இப்ப அப்படிப்பட்ட ஒரு நபர் குக்கு வித் கோமாளி என்ற இன்னொரு பிரபலமா இருக்கிற ஷோக்கு போவதுக்குள்ள பல பேருக்கு பயம் வரும், பல விதமான கருத்துக்கள் வரும். பட் என்ன பொறுத்த வரைக்கும் பிரியங்கா அவர்களும் சுஜிதா அவங்களுக்கு தான் போட்டி பயங்கரமா இருக்கும். நேற்று சொன்னது போல அவங்க இந்த ரெண்டு பேர் கடையில தான் அந்த டைட்டிலுக்கான போட்டி இருக்கும் அப்படி என்பது என்னுடைய பார்வை. சோ குக்க வித்து கோமாளி சீசன் 5 பிரியங்கா அவர்கள் வேற லெவல் இந்த ஷோ கொண்டு போவாங்க அப்படி என்பது என்னுடைய அசைக்க முடியாத நம்பிக்கை. சரிங்களா? ஓகே மக்களே, நீங்க இதை எப்படி பாக்குறீங்க அப்படி என்பதை சொல்லுங்க. ஓகே, அடுத்தது வந்து மணி மாஸ்டர் அவர்கள் அப்புறம் கவினண்ணா அவர்கள். ஆக்சுவலா கவினண்ணாக்கு இப்ப 3 படம் இருக்கு. ஸ்டார் வந்து மே 10 வருது. அதுக்கப்புறம் சதீஷ் அண்ணா அவர்களுடைய டைரக்ஷன்ல ஒரு படம், அதுக்கப்புறம் நெல்சன் அண்ணா அவர்களுடைய தயாரிப்புல ஒரு படம். சோ எனக்கு தெரிஞ்சு பல பேர் கேட்டீங்க, இந்த ஸ்டார் படத்துல மணி மாஸ்டர் அவர்கள் கொரியோகிராபி பண்ணிருக்காங்களா டடாவ போல அப்படின்னுக்குள்ள எனக்கு தெரிஞ்சு ஸ்டார் அடிக்கக்குள்ள மணி மாஸ்டர் அவர்கள் பிக் பாஸ்ல பிஸியா இருந்தாங்க. சோ எனக்கு தெரிஞ்சு மணி மாஸ்டர் அவர்களுடைய பங்களிப்பு இந்த ஸ்டார்ல இல்ல அப்படின்றது என்னால உறுதியா சொல்ல முடியுது இப்ப வரைக்கும். ஏன்னா என்ன எனக்கு கிடைக்கப்படுகிற தகவல் அப்படி, மேபி சதீஷ் அண்ணா அவர்களுடைய படம் அதுல வந்து மணி மாஸ்டர் அவர்கள் ஒரு பாடலுக்கு கொரியோகிராஃபி ஆக்டிவா பண்ணிக்கிற சான்ஸ் இருக்கு. அப்படி இல்லைன்னா கண்டிப்பா நெல்சன் அண்ணாவோட படம், ஏன்னா நெருப்பு இல்லாம புகை வராது. சோ இது ஆரம்பத்திலிருந்தே கவின் மணி ஒரே படம் அப்படின்ற மாதிரி கதை வருது. சோ இது உண்மையாகணும் அப்படி என்பதா நம்மளுடைய விருப்பம். பட் ஸ்டார் நீங்க கேட்டீங்க ஸ்டார்ல இருக்காரா மணி மாஸ்டர் அப்படின்னு, ஸ்டார்ல இல்ல. சரிங்களா? ஓகே, அடுத்தது பிரதீப் ஆண்டனி அவர்கள் பிக் பாஸ் சீசன் 7ஓட ரியல் வின்னர். சோ உண்மையான வெற்றி எப்படின்னா அதை அழிக்கவும் முடியாது மறுக்கவும் முடியாது, அதுக்கு இருக்கிற மரியாதையே தனி. பிக் பாஸ் மலையாளம் கிட்டத்தட்ட ஒரு 4 நாளா பிரதீப் என்ற பேர் தான். ஸ்ரீது அர்ஜுன் அப்படின்னவங்க எல்லாம் பிரதீப்ப வந்து ஒரு பாஷா மாதிரி, ஒரு பாகுபாலி மாதிரி வந்து பேசிக் கொண்டிருந்தார்கள்.
அதை பார்க்கக்குள்ள இதுதான்டா வெற்றி, வின் பண்ணா இப்படி வின் பண்ணணும், நீ வந்து பிஆர்ஆர்ல வின் பண்ணிட்டோம், எப்படி ஓட் வந்துச்சு, அப்ப இருந்த ரசிகர்கள் இப்ப எங்க போனாங்க அப்படின்னு கேட்டா அது வந்து உண்மையான வெற்றி இல்ல. ஆனா அடுத்த லாங்குவேஜ்ல இருக்கிறவங்க இப்படி இருக்கணும் அப்படின்னு பேசுறாங்க பாருங்க, இதுதான் உண்மையான வெற்றி. அங்க பிரதீப் அவர்கள் அந்த 35 நாள்லயே ஒரு ஷோவை சிங்கிள் ஹேண்ட்லி வின் பண்ணிருக்காரு, சபாஷ், சரிங்களா. அண்ட் அடுத்தது பல பேர் கேட்கறது என்ன அப்படின்னா, சோ கமல்ஹாசன் அவர்கள் இந்த பிக் பாஸ் சீசன் 8 இருப்பாரா இருக்க மாட்டாரா அப்படின்னு நேத்து கூட பல பேர் கமல்ஹாசன் அவர்கள் இல்ல சிம்பு அவர்கள் அப்படின்னாங்க. பட் எனக்கு தெரிஞ்சு கமல்ஹாசன் அவர்களுக்கு இந்த சீசன் 7 பயங்கரமான ஒரு நெகட்டிவிட்டி, தப்பான முடிவுகள் நிறைய பண்ணிட்டாரு. ஸோ அதனாலேயே அந்த தவறை போக்குவதற்காக சீசன் 8 அவர் கண்டிப்பா வருவார் அப்படின்றது தான் என்னுடைய இது. அது மட்டும் இல்லாம நான் வந்து சீசன் 6 டைமே சொல்லியிருப்பேன், சீசன் 9 சீசன் 8 வரைக்கும் கண்டிப்பா கமல்ஹாசன் தான் கோஸ்ட் பண்ணுவார் அப்படின்னு, சரிங்களா. ஓகே மக்களே, நீங்க உங்களோட கருத்துக்களை சொல்லுங்க, வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, நன்றி.